லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் மாணவரணி செயலாளர் திரு மனோஜ் அவர்கள். வணக்கம். வருகிற ஜூன் 23 தேதி எதிர்கட்சிகள் பீகார் பாட்னாவில் கூட்டம் நடைபெற இருக்கு. இன்னொரு புறம் வருகிற 11-12 வந்து பாஜக 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு ஆலோசனை கூட்டத்தை பாஜக ஆள்கிற மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் வரணும்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு புறம் அமித்ஷா சென்னை வராரு, தமிழ்நாடுக்கும் வராரு, தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்காரு, சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கு. இதெல்லாம் ஒரு புறம். இதற்கு முன்னாடி உங்ககிட்ட நான் கேட்க விரும்புவது, இப்போது தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை வந்த பிறகு பிராமணர்கள் ஓரங்கட்டப்பட்டுறாங்க அப்படின்னு தொடர்ந்து அது மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டுட்டே இருக்குது. இப்போ குறிப்பாக எஸ் வி சேகர் அவர்கள் வந்து கடுமையான வாதங்களை பிராமணர்களை திட்டமிட்டே ஒதுக்குகிறார் அண்ணாமலை அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு. எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அண்ணாமலை வருகைக்கு பின்பு பிராமண ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு லோகோ ஒரு டேக் இருந்தது அங்கே, ஆனால் இப்போது அப்படி இல்லை அப்படின்றத பார்க்க முடியுது நம்மளால். நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த கருத்தை பத்தி? இல்ல, முன்னர் பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக இருந்த பாஜக உப்ப அப்படி இல்லை அப்படின்னு நம்மவர்களும் பேசணுங்கிறதுக்காக தான் இந்த டிராமா. நீங்க பாஜகவானது ஒன்னும் தன்னிச்சு இயங்கக்கூடிய கட்சி கிடையாது. நீங்க திமுகனா திமுகவை திராவிடர் கழகம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கும், இரட்டை குழல் துப்பாக்கிகள் அதெல்லாம் வேறு. ஆனா பாஜகவானது தன்னிச்சையாக இயங்கப்படக்கூடிய ஒரு இயக்கம் கிடையாது, கட்சி கிடையாது. பாஜகவானது முழுக்க முழுக்க RSS ஆல் ஆட்டி வைக்கப்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, அவ்வளவுதான். ஆக அப்படி இருக்கும்போது அண்ணாமலை இங்க உட்கார்ந்துக்கிட்டு பார்ப்பனர்களை ஓரங்கட்டணும், பார்ப்பனர் அல்லாத இயக்கமாக பாஜகவை மாத்தணும் அப்படின்னு அண்ணாமலை எல்லாம் முடிவு பண்ண முடியாது. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்ப்பன எதிர்ப்பானது மிக ஆழமாக காலூன்றிய மண்ணாக இருக்கு. ஆக அப்படி இருக்கும்போது பாஜகவுக்கு இங்கு காலகாலமாக இருக்கக்கூடிய பார்ப்பன முகத்தை தொடக்கணும்னா அதற்கு இது போன்ற டிராமாக்கள் தேவை. பார்ப்பனர் அல்லாத அண்ணாமலையும் எஸ் வி சேகரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இந்த டிராமா அவர்களே உருவாக்கப்பட்ட ஒரு டிராமாவாக தான் நான் பார்க்கிறேன். அது எல்லாத்தையும் தாண்டி பவர் பாலிடிக்ஸ்க்காக அண்ணாமலை சில வேலைகளை செய்யலாம். அதன் காரணமாக டிஃபால்ட்டா சில பார்ப்பனர்கள் பாதிக்கப்படலாம். இன்னும் சொல்ல போனாங்க, அண்ணாமலைக்கு எஸ் வி சேகரோடு மட்டும் பிரச்சனை கிடையாது, அண்ணாமலைக்கும் பொன்னாருக்கும் ஒரு ட்ரிப்ட் ஓடிட்டு இருக்கு, அண்ணாமலைக்கும் வானதி சீனிவாசனுக்கும் ஒரு சண்டை ஓடிட்டு இருக்கு. ஆக அண்ணாமலை விசஸ் சீனியர்ஸ் தான் பிரச்சனையே ஒழிய அண்ணாமலை விசஸ் பார்ப்பனர்கள் பிரச்சனை கிடையாது. ஆக அந்த அளவுக்கு பார்ப்பன எதிர்ப்பு சிந்தனை உடையவராக அண்ணாமலை இருந்தா அண்ணாமலைக்கு பாஜக என்ன வேலை? பார்ப்பன எதிர்ப்புக்காகவே தூங்கப்பட்ட திராவிட இயக்கத்துல வந்து அண்ணாமலை சேர்ந்திருப்பாரு. பார்ப்பனர்களை எதிர்ப்பதான் அண்ணாமலையின் நோக்கம்னா இது வெறுமனே ஊரை ஏமாற்றும் டிராமாவாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா அண்ணாமலை அண்மையில வந்து பிராமண துவேசம் வந்து அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல, அப்படி என்ன அவங்க செஞ்சிட்டாங்க, அவங்க நல்லவங்க அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருந்தாரு அண்ணாமலை. ஒருவேளை இப்படியான எதிர்ப்புகள் கிளம்புற பொழுது அவர் அப்படி சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இவையில உண்மையாலுமே பிராமணர்களுக்கு ஆதரவாக அண்ணாமலை இருக்கிறாரா அப்படின்ற கேள்வியும் வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இல்ல, அதுதாங்க. நீங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் இந்துத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டவராக இன்னைக்கு பாஜக இருக்கார். இந்துத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒருவர் பார்ப்பனர்கள் நமக்கு மேல அப்படிங்கிற அந்த புரிதல் இருக்கக்கூடியவங்கதான் அங்க இருப்பாங்க. அந்த அடிமை புத்தி இருக்கிறவங்க தான் அதை ஏத்துக்கொள்வாங்க. அண்ணாமலைக்கு அந்த அளவுக்கு பார்ப்பனர்கள் மீது வெறுப்பு, பார்ப்பனர் அல்லாதவர் மீது அக்கறைனா அவர் சார்ந்த சாதியும் கூட நீட் தேர்வால் பாதிக்கப்பட்டிருக்கு. அவர் சார்ந்த சாதி நீதிமன்றத்தில் பெரிய பிரதிநிதித்துவம் இல்ல. நீங்க வெளிப்படையா சொல்லணும்னா கவுண்டர்கள் எத்தனை நீதிபதிகளா இருக்காங்க? உயர் நீதிமன்றத்திலாகட்டும் உச்ச நீதிமன்றத்திலாகட்டும் நீங்க வெளியுறவுத்துறை ஆபீஸ்ல எத்தனை கவுண்டர்கள் உயர் பதவியில் இருக்காங்க? நீங்க இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல எத்தனை கவுண்டர்கள் இருக்காங்க? ஆக அதற்காக எல்லாம் அண்ணாமலை துடிச்சிருந்தா அண்ணாமலை பார்ப்பனல்லாத மக்களுக்காக யோசிக்கிறார், பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்க்கிறார், நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி எதுவுமே நடக்கலையே. பார்ப்பனர்களுடைய அரசியலை நடைமுறைப்படுத்தக்கூடிய அடியாட்கள் தான் அண்ணாமலை ஆனாலும் சரி, அமித்ஷா ஆனாலும் சரி, மோடி ஆனாலும் சரி. நீங்க நம்ம முன்னாடி வேறு வேறு கால்குலேஷன் போட்டாலும் உள்ளார அவர்கள் அத்தனை பேருமே பார்ப்பன அடிமை மனநிலை உடைய நபர்களாகத்தான் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியவர்களால் தான் பாஜகவில் இருக்க முடியும் அப்படிங்கறதுதான் கலை யதார்த்தம்.
பிராமணர் அல்லாதோரை ஈர்ப்பதற்கான ஒரு சர்ச்சை தான் வந்து இந்த எஸ் வி சேகர் அண்ணாமலை கிளாஸ் அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இல்ல ஒண்ணு இல்லங்க, இப்ப எஸ் வி சேகர் நான் பார்ப்பனர்களுக்கான கட்சி தொடங்க போறேன்னு கிளம்பி இருக்காரு. இன்னைக்கு எங்க கட்சிக்கு பார்ப்பனர்கள் மட்டும் ஓட்டு போட்டா போதும் அப்படிங்கிறத அவர் அறைகூலா விடுக்கிறார். அப்படின்னா பொதுவில் என்ன பார்வை பார்க்கப்படும்னா, எஸ் வி சேகர் ஆரம்பித்துள்ள கட்சி பார்ப்பனர்களுக்கான கட்சி. எஸ் பி சேகர் எதிர்க்கக்கூடிய அண்ணாமலையினுடைய பாஜகவானது பார்ப்பனர் அல்லாத இந்துக்களுக்கான பிரதிநிதி பாஜக அப்படிங்கிற ஒரு உருவகம் ஏற்படணும் அப்படிங்கிறது தான் இந்த டிராமாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலாக இருக்கும். ஏன்னா எஸ் பி சேகருக்கு தெரியாதாங்க, ஆர் எஸ் எஸ் ஆல் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் பாஜக. ஆர் எஸ் எஸ் உருவாக்கப்பட்டதின் நோக்கமே பார்ப்பன மேலாதிக்கத்தை உறுதி செய்வதுதான். அப்படி இருக்கும்போது எஸ் பி சேகருக்கு உண்மையிலேயே அண்ணாமலை மீது அதிருப்தி இருந்தா எஸ் பி சேகரால் ஆர் எஸ் எஸ் இடம் கூட புகார் அளிக்க முடியும். அது எல்லாத்தையும் தாண்டி ஆர் எஸ் எஸ் ஆனது அண்ணாமலை பார்ப்பனர்களுக்கு எதிராக யோசிக்கிறார், காய் நகர்த்துறாருன்னு உணர்ந்தா ஓவர் நைட்ல ஆர் எஸ் எஸ் அண்ணாமலை தூக்கி வீசிடும். அப்படி இருக்கும்போது பாஜகவை பார்ப்பனர்களாத கட்சி அப்படின்னு ஒரு உருவகத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தொடர்ச்சியாக இவர்கள் மெனக்கெட்டு இருக்காங்க அப்படின்னு தான் இதை பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ இந்த எதிர்கட்சிகளினுடைய கூட்டம் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? இதில் குறிப்பாக கேசிஆர் கலந்துக்கல, ஆனால் கெஜ்ரிவால் கலந்துக்கிறாரு, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கேலாம் கலந்துக்கிறாங்க, மற்ற 15 கட்சிகள் சார்ந்த தலைவர்கள் கலந்துக்கிறாங்க. இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? போன தேர்தலில் என்ன சிக்கலாச்சுன்னா, ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் எந்த காம்ப்ரமைஸ் செய்தாச்சு பாஜகவை வீழ்த்தி விட வேண்டும் அப்படின்னு நினைச்சார். அப்படி வேற எந்த மாநில கட்சிகளும் போன தேர்தலில் நினைக்கல. அதன் விளைவாக தான் ஒரு பக்கம் மாநில கட்சி ஓட்ட பிரிக்கும், இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தனிச்சு நிற்கும். அதன் மூலியமாக பாஜகவானது ஒவ்வொரு மாநிலத்திலும் தனக்கான வாக்குகளை உறுதி செய்தது. இந்த முறை ஸ்டாலின் அவர்கள் மிக தெல்ல தெளிவாக பாஜகவுக்கு எதிராக அத்தனை மாநில கட்சிகளும் ஒருங்கிணைய வேண்டும், காங்கிரஸ் உள்ளடக்கிய கூட்டணியாக அது இருக்க வேண்டும் அப்படிங்கிற அறைகூவலை ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்ல விடுத்தார். அதன் பிறகு பல மாநில தலைவர்களும் அந்த புள்ளியில் வந்து நிக்கிறாங்க. ஆக போன முறை செய்த தவறை இந்த முறை எல்லா மாநில கட்சிகளும் திருத்தி கொண்டு பாஜகவை வீழ்த்துவதுதான் ஒற்றை நோக்கம். யாரு பிரதமர் வேட்பாளரு, யாருக்கு என்ன அமைச்சரவை, யாரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறதுங்கிறதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்போது நம்முடைய முதல் டார்கெட் ஆனது பாஜகவை வீழ்த்துவது மட்டும்தான் அப்படிங்கிற அந்த புள்ளிக்கு இன்னைக்கு எல்லா மாநில கட்சிகளும் வந்திருக்காங்க. இது மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். நீங்க மம்தா பானர்ஜி சொன்னது போல எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் வலிமையாக இருக்கிறதோ அங்க காங்கிரஸை மாநில கட்சிகளாகிய நாங்கள் ஆதரிக்கிறோம், எங்க மாநில கட்சிகள் வலுவாக இருக்கிறதோ அங்க காங்கிரஸ் எங்களுக்கு அனுசரணையா இருக்கட்டும் அப்படிங்கிற மம்தாவினுடைய இந்த ஸ்ட்ராட்டஜியை காங்கிரஸ் ஆனது புரிந்து கொண்டு அனைவரோடும் இணைந்து வேலை செய்யுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஏன்னா ராகுல் ஆனவர் மற்றவர்களை விட மிக தெளிவான நபராக நமக்கு தெரிகிறார். ஆக இந்த கூட்டணியானது நிச்சயம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்ங்கிற நம்பிக்கை இருக்கு. இப்போ அதற்கு எதிராக இப்போ ஜூன் 11-12 வந்து பாஜக ஆளும் மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. இது அவங்களுடைய சித்தாந்தம் அப்படின்றது இப்போ மோடியை எதிரியா நினைக்கிறதா அல்லது மோடியை பின்பற்றுகிற அந்த சித்தாந்தத்தை எதிரியா நினைக்கிறதான்ற கேள்வி இருக்கு. மோடியை மட்டுமே எதிர்க்க முடியுமா அல்லது சித்தாந்த எதிர்ப்பு இங்கே எவ்வளோ அவசியமா இருக்குன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல கண்டிப்பா, நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்னது போல பாஜகவினுடைய சித்தாந்தத்தை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் ஒரு சிலதான். அதில் முதன்மையானவராக ஸ்டாலினும் திமுகவும் இருக்காங்க. மற்றவர்கள் மற்ற தேர்தல் கட்சியை போல பாஜக ஒரு தேர்தல் கட்சி. அந்த பாஜக இன்றைக்கு நமக்கு எதிராக தேர்தலில் நிக்குது. ஆக அதை வீழ்த்த வேண்டும்ங்கிற அடிப்படையில் அதை ஒரு சராசரி தேர்தல் கட்சியாக பார்க்கக்கூடிய மாநில கட்சிகளும் இங்க இருக்காங்க. ஆக புரிதலோடு இருக்கிறவங்க இன்னும் வீரியமா எதிர்ப்பாங்க. அந்த புரிதல் இல்லாம வெறுமனே ஒரு தேர்தல் கட்சி தான் பாஜக அப்படின்னு நிற்கக்கூடியவங்களுடைய வீரியம் கொஞ்சம் குறைவா இருக்கு, அவ்வளவுதான். ஆக அவர்களிடையேயும் பாஜகனா யாரு, அந்த பாஜகவை இயக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் நோக்கம் என்ன, அவருடைய சித்தாந்த பின்னணி என்ன அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு தெளிவுடைய மாநிலங்களுக்கும் அந்த மாநில தலைவர்களுக்கும் இருக்கு. ஆக இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருடம் இருக்கு சாலிடா. ஆக அந்த அரசியலை மற்ற மாநிலங்களுக்கும் ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் கடத்துவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையானது இருக்கு. நீங்க சொன்னது போல அந்த புரிதல் வந்தாதான் காம்ப்ரமைஸ்னு வரும். நீங்க ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக இந்தியாவிலேயே இன்னும் சொல்ல போனா காங்கிரஸே ராகுலை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க யோசிச்சுட்டு இருந்த போது போன தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் தான் அறிவிக்கிறார்.
ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர்னு. அப்படி ஒரு அறிவிப்பு எந்த புள்ளியில் வருதுன்னா, காங்கிரஸை முன்னிறுத்தி தான் பாசிச பாஜகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற அந்த தெளிவுல தான் வருது. நீங்க மற்ற மாநில தலைவர்கள் போல ஏன் நம்மளே பிரதமராக கூடாது, நம்மளையே ஏன் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க கூடாது அப்படிங்கிற அந்த குழப்பத்திற்கெல்லாம் ஏன் ஸ்டாலின் ஆட்படலைன்னா, ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய தெளிவு தான் நம்முடைய பிரதான நோக்கமானது பாஜகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற அந்த தெளிவு தான் ஸ்டாலின் அப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சுது. ஆக அந்த தெளிவுக்கு எல்லா மாநிலங்களும் வந்தாதான் இன்னும் வீரியமாக பாஜகவை எதிர்க்க முடியும், வீழ்த்த முடியும். ஆக அதற்கான நகர்வுகளையும் நம்ம அவர்கள் செய்யணும்னு நான் கேட்டுக்கொள்ள விரும்புறேன். இப்போ நீங்க சொன்னது மாதிரி இன்னும் 1 இயர் சாலிடா இருக்கு, அந்த 1 இயருக்குள்ள பாஜக எது வேண்டுமானாலும் செய்யலாம் இல்லையா? இந்த 1 வருஷம் அதனால ஒன்னும் பண்ண முடியாது. அதிகபட்சம் பாஜக என்ன பண்ணும்னா இவிஎம் மிஷின்ல கை வைக்கும், அதை தாண்டினா எலெக்ஷனுக்கு பிறகு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கறதுக்கு தயாராகும். இதை ரெண்டை தாண்டி முன்கூட்டியே அவர்களால் எதிரணியை எதிர்ப்பதற்கு ஒரு முகாந்திரம் இருப்பதாக தெரியல. ஒரு சிறு குழப்பத்தை ஏற்படுத்தலாம், கடைசி வரைக்கும் நம்மோடு பயணிக்கக்கூடியவங்க ஓவர் நைட்ல எனக்கு காங்கிரஸோட அதிருப்தி, நான் தனிச்சு நின்னுக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் கண்டு போறதுக்கான வேலையையும் பாஜக நிச்சயம் செய்யும். ஆக அதையும் காங்கிரஸ் புரிந்து கொண்டு யாரையும் இழக்காம அத்தனை மாநில கட்சிகளையும் தக்க வைக்கக்கூடிய புள்ளிக்கு காங்கிரஸ் ஆனது வர வேண்டும். அது எவ்வளவு தெளிவா காங்கிரஸ் அந்த நகர்வுகளை செய்யுது அப்படிங்கிறத பொறுத்துதான் பாஜகவினுடைய அரசியலுக்கு காங்கிரஸ் இடம் கொடுக்குதா அல்லது தெளிவான பாதையில் நிற்குதா அப்படிங்கறத நம்மால் முடிவு செய்ய முடியும். ராகுல் காந்தி வந்து சென்ற யூகே போயிருந்தப்போ, லண்டன் போயிருந்தப்பயே வந்து விமர்சனங்கள் எழுந்தது, அதன் பிறகுதான் அவருக்கு வந்து அவருடைய எம்பி பதவி பறிக்கப்படுது, இதையெல்லாம் பார்த்தோம். இப்போ யுஎஸ் போயிருக்காரு, அமெரிக்காவில் பேசுறாரு, அங்க வந்து இன்னும் வீரியமா வந்து பாஜகவை எதிர்த்து பல கருத்துக்கள் முன்வைக்கிறாரு. இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? இப்பவே வந்து ஜெய்சங்கர் ரமேஷ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, வெளிநாடுகளில் போய் இந்தியாவை அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னு சொல்றாரு, இது எப்படி பார்க்குறீங்க? மீண்டும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா? இல்லை, நீங்க பாஜக மட்டுமே இந்தியா கிடையாது, மோடி மட்டுமே இந்தியா கிடையாது. நீங்க அப்படின்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நேருவை இன்னியும் பேசிட்டு இருக்கீங்களா? அதை யார் அசிங்கப்படுத்துவதா நாங்க எடுத்துக்கிறது? மோடிங்கிற ஒரு ஆட்சியாளரினுடைய ஒரு ஃபெயிலியர் மாடலை ராகுல் அம்பலப்படுத்துறாரு, அவ்வளவுதான். இதுல இந்தியாவுக்கு எங்க அவமானம் வந்துச்சு? நீங்க ராகுல் ஆனவர் இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லாதவருங்க, அவர் வந்து இங்கிலாந்து பிரதிநிதினா அவர் பேசக்கூடியது இந்தியாவை அவமானப்படுத்துவது அல்லது இந்தியாவை எதிர்ப்பதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அவரும் ஒரு பிரதமர் வேட்பாளராக இருந்து கொண்டு மோடியை எதிர்ப்பத எப்படி இந்தியாவை எதிர்ப்பதாக சொல்ல முடியும்? நீங்க இதே நரேந்திர மோடிங்க, அவர் பிரதமர் ஆவதற்கு முன்னாடி வெளிநாடுகள்ல போய் அன்னைக்கு மன்மோகன் சிங்கையும் காங்கிரஸ் என்னென்ன பேசினார்னு எடுத்து பார்க்க சொல்லுங்க. நீங்க இந்தியாவே கரப்டட் ஆயிருச்சு, இந்தியாவே விலை போயிருச்சு அப்படிங்கிற ரேஞ்சில பேசினவர் தான் இந்த மோடி. ஆக மோடியினுடைய பழைய ஸ்பீச்சோட ஒப்பிடும் போது அந்த அளவுக்கு எல்லாம் ராகுல் ஒன்னும் பேசிடல. இவருடைய வாடிக்கை இதுதாங்க, அவர்களால் ஒரு எதிரியை நேர்மையாக எதிர்கொள்ளாட்டி அவர்களிடம் பதில் இல்லாட்டி தேசபக்தி போர்வைக்குள்ள பூந்துக்குவாங்க. பார்த்தீர்களா, நாமெல்லாம் இந்தியர்கள், நம்மை வெளிநாடுகளில் ராகுல் அவமானப்படுத்துகிறார் அப்படிங்கிற இது போன்ற நீலிக்கண்ணீர் வடுப்பதை அவங்களுக்கு வாடிக்கையாயிருச்சு. நீங்க இதை அரசியல் அறிவுடைய மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, ராகுல் சொல்றதுல என்ன தவறு அப்படிங்கிற அந்த புள்ளிக்கு வருவாங்க. ஆக எனக்கு தெரிஞ்சு அந்த புள்ளிக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத இதற்கு முன்னாடி மோடி ஆதரவாளராக இருந்தவர்களும் இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்னு தான் நான் யூகிக்கிறேன். ஆதீனங்களையும் செங்கோலையும் அவமானப்படுத்துறாரு, அதுவும் அமெரிக்காவில் அவமானப்படுத்துறாருன்னு சொல்லி அண்ணாமலை சொன்னார் இல்லையா அண்மையில, இப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, நீங்க ஆதீனங்கள் யாரு? தமிழ்நாட்டில இருந்து போன ஆதீனங்கள் யாருன்னு நீங்க ரோட்ல போற, நீங்க லிபர்ட்டி தமிழ் சார்பாக மக்கள்கிட்ட ஒப்பீனியன் கேக்குறீங்கல்ல, ஒவ்வொரு ஆதீனங்களுடைய போட்டோவையும் காமிச்சு இந்த ஆதீனம் எந்த மடத்தை சேர்ந்தவர், இவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, நீங்க இருக்கு, அவங்க யாருன்னே யாருக்கும் தெரியாது. அவங்க என்ன மக்கள் பணியாற்றினவங்களா, மக்கள் சேவை ஆற்றினவங்களா? ஆக அதையும் தாண்டிங்க, ராகுல் காந்தியானவர் ஆதீனங்களை அவமானப்படுத்தல, நீங்க பாராளுமன்றத்தை அடுத்த கட்ட ராமராஜ்யத்துக்கான மடமாக மாற்ற முயற்சிக்கிறீர்கள் தான் விமர்சிச்சாரே ஒழிய எப்படி தமிழ் ஆதீனங்களை கூப்பிடலான்னு ராகுல் கேட்டாரு. நீங்க ஒரு மதசார்பற்ற ஒரு நாடாளுமன்றத்தை ஒரு பஜனை கூடமாக மாற்ற முயற்சி செய்தா ஜனநாயக சக்திகள் விமர்சிக்கதான் செய்வாங்க. அதை நேர்மையை எதிர்கொள்ளாட்டி இந்த மாதிரி ஆதீனங்கள்கிட்ட திருப்பி விட்டுருவாங்க, எங்களுக்கு வர்ற கல்ல ஆதீனங்கள் அடி வாங்கிட்டோம் அப்படின்னு. ராகுல் சொன்னது ஆதீனங்கள் அங்க எங்களை கிடையாது அப்படின்னு இவர்கள் தப்பிச்சு கொண்டு ஆதீனங்களை அசிங்கப்படுத்துறாங்க. ஆக அப்படின்னா உண்மையில் ஆதீனங்களை அசிங்கப்படுத்துவது ராகுல் கிடையாது, இந்த கும்பல் தான் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு.
நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.